நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அசோக், எப்போ வந்தீங்க? இப்போதான். என்னாச்சு மாமா? ஃபோன் என்னாச்சு? எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பேட்டரி எம்டி ஆகிடுச்சு, அதனால தான். ஏன் மாமா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே. எங்கே போயிருந்தீங்க? யார் உங்களை அடித்தது? கேட்குறேன் அசோக், யார் உங்களை அடித்தது? ஒன்றும் இல்லை மாமா. உங்களுக்கு யார் சொன்னது? ஏன் நீங்கள் சொல்லணும்னா எனக்கு தெரியாதா? யார்? டிரைவர் சொன்னாரா? யார் சொன்னது வேணாலும் இருக்கட்டும், எதுக்காக அவன் உங்களை அடித்தான்? ஆமாம், நீங்கள் அங்கே போனீங்க? மாமா, சும்மா ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளோதான். என்னது? எவனோ உங்களை அடிச்சது சின்ன பிரச்சனை உங்களுக்கு? விடுங்க மாமா, பெருசு பண்ண வேண்டாம். பெருசு பண்ணாமல் என்ன செய்ய சொல்கிறீங்க அசோக்? உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இல்லையா? அவ்வளோ சீரியஸ் ஆக்க வேண்டாம், ப்ளீஸ் விடுங்க மாமா. அது எப்படி விட முடியும்? உங்களை ஒருத்தன் அடிப்பான், அதை பார்த்துக்கு நான் சும்மா இருக்கிறதா? இப்படி டென்ஷன் ஆவீங்கன்னா டிரைவர் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்னால் விட முடியாது அசோக், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இந்நேரம் அவனை தூக்கியிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? எங்க? டிரைவர் சொன்னோனே ஏசிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவர் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்னரோ அவனை தூக்கி உள்ள போட்டுப்பாரு. ஐயோ மாமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிர கூடாதா? எதுக்கு இப்படி அவசரப்பட்டு? அவன் ஏதாவது உங்களை பண்ணிரோன உங்களுக்கு பயமா? அவ்வளவு பெரிய ஆளா அவன்? ஐயோ மாமா, அதுக்கு இல்ல. என்ன அடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம பாரதி மாமா. பாரதியா? நான் எதிர்த்து ஆபீஸ் கேண்டீன் போனேன், அவர் ஏதோ தப்பா நினைச்சு அடிச்சிட்டாரு, அதனால தான் பெருசு பண்ணல மாமா. பாரதி, பாரதி, பாரதி! அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் மாமா? வாங்கண்ண. எப்பண்ண வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். வீட்ல பால் இருக்கா? பால், காஃபி தரவா? ஐயய்யே, அதெல்லாம் வேண்டாமா. சரிண்ண. அம்மா, கொஞ்சம் டீ தரையா? ஸ்ட்ராங்கா. சரி, எடுத்துட்டு வரேன். மகா, டீ சூப்பரா இருக்கு. ஆமா, பாரதி எப்ப வருவான்? அண்ணே, அவர் எப்பயுமே 10 மணிக்கு மேல தான வருவாரே. மகா, உனக்கு போர் அடிச்சா அவங்க கூட கிளம்பி கேண்டீனுக்கு போயிட்டு வர வேண்டியதுதானே? நான் அங்க போய் என்னென்ன பண்ண போறேன்? என்ன சிஸ்டர் இப்படி கேக்குறீங்க? நல்லா போய் கல்லால ஜம்முன்னு உட்கார வேண்டியதுதானே? அதெல்லாம் எதுக்கு? சும்மா அப்பப்ப போயிட்டு வா, அப்படியே பிசினஸ கத்துக்கோ. அதெல்லாம் பாரதி பாத்துக்கிட்டோம். நாளைக்கு அவன் ஒரு 4-5 ஓட்ட ஆரம்பிச்சிட்டானா, அவன் ஒருத்தனே எப்படி பாத்துக்க முடியும்? ஆரம்பிக்கும் போது பாத்துக்கலாம். ஏன் பாரதி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மா. அவன் எல்லாம் பண்ணுவான் பாத்தியா, இப்பவே சூப்பரா கேண்டீன் ஆரம்பிச்சிட்டான்ல. ஆமா, இத கூட பாரதி அவருக்காக பண்ணல, உங்களுக்காக தான் பண்ணிருக்காரு. ஆமா டேய், இப்படி ஒரு பொண்ணு இருந்தா யாரா இருந்தாலும் இதை தாண்டா பண்ணுவாங்க. வீடு பார்க்க சொல்லியிருக்கான், அடுத்தது அதான். வீடா? எதுக்கு? கேண்டீன் ஓனர் ஆயிட்டா இப்படிலாம் ஒரு வீட்டுல இருக்க முடியுமா? என்ன விளையாடுறீங்களா? நிஜமாதான் சிஸ்டர், நேத்து கூட அவனுக்கு ஒரு வீடு பார்த்து சொன்னேன், அவன் தான் பிடிக்கலான்ட்டான். பாரதி இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாம் பாத்துட்டு அப்புறம் சர்ப்ரைஸா உன்னை கூட்டிட்டு போலாம் நினைச்சிருப்பாமா. இப்ப வீடெல்லாம் எதுக்குனா? மகா, வேற வழி இல்லாம அன்னைக்கு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான், அதுக்காக
நீ இங்கேயே இருக்க முடியுமா சொல்லு. ஏன் இருக்க முடியாது, எல்லாரும் இங்கதானே இருக்கீங்க. எனக்கு மட்டும் இப்ப என்ன? மகா, நாங்களும் நீயும் ஒன்னா. நீ அவ்வளவு பெரிய வீட்ல இருந்த பொண்ணு, நீ இங்க இருக்கிறத நினைச்சு அவன் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தாமா தெரியும். அதனாலதான் பிரதர் ஒரு அழகான வீடு பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு வீட்டுக்கு போறத நினைச்சு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க எங்களை விட்டுட்டு போறதுதான் கஷ்டமா இருக்கு. என்ன, இவங்களை போய் கப்பல்லையா பாக்க போறோம்? இங்க தாண்டா எங்கயாவது பக்கத்துல இருக்க போறாங்க. நாம அடிக்கடி போய் பாக்க போறோம். இத பார், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைடா. அதை விட்டுட்டு ஊன்னு அழுவாத. பாரதி வீடு தேடட்டும், ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல. இந்த வீடு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. பக்கத்துல நீங்களா வேற இருக்கீங்க, நான் எதுக்கு போகணும்? அதுவும் சரிதாமா. அம்மா, நீ உங்க அப்பா வீட்டுல இருந்த மாதிரி அவன் உன்னை பாத்துக்கணும்னு நினைக்கிறான். அது ஒண்ணு தப்பு இல்லையே. இருக்கிற வீட்டோட சைஸ்ல என்னென்ன இருக்கு? எங்க இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தானே முக்கியம். மறந்துட்டு உங்களுக்கு தெரியுமானே? ஆமா, என்ன கேளு. டேய், படிக்கிறப்போ ஒழுங்கா படிச்சிருந்தா நான் ஏன்டா உன் கையில கரண்டியை கொடுத்துருக்க போறேன்? கரண்டியை கொடுத்ததை இப்ப கட்டாயம் சொல்லித்தான் ஆகணுமா? மகா, நீ சொல்றதும் நியாயம்தாம்மா. நீ இப்படி நினைக்கிற, அவன் அப்படி நினைக்கிறான். இருக்கிற இடத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாம் நம்ம மனசுலதான் இருக்கு. மகா, உன் நல்ல மனசுக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஓஹோன்னு இருக்க போறீங்க பாருங்க. இருங்க சிஸ்டர், நான் எடுத்துட்டு வரேன். பாரதி தான், கேண்டீன்ல இருந்து. ஹலோ மேடம், நான் கேண்டீன்ல இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க மேடம். திடீர்னு பாரதி சார போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏ, என்னாச்சு? தெரியல மேடம், வந்தாங்க திடீர்னு புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. எந்த ஸ்டேஷன்? இங்க வேலச்சேரி தான் மேடம். என்ன மகா, என்ன பிரச்சனை? பாரதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏ, பாரதி என்ன பண்ணா தெரியல. மகா, இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வா போலாம். ஆமா, எந்த ஸ்டேஷன் சொன்னாங்களா? வேளச்சேரி. வா, வாடா வாடா. ஏய், இங்க வா. உன் பேர் என்ன சொன்ன? பாரதி சார். என்ன வயசு? 29. எந்த ஊரு நீ? இங்கதான். எங்கண்ணா, போலீஸ் ஸ்டேஷன்லயா? இல்ல சார், சென்னை தான். அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அங்க யாரும் இல்ல. உன் கூட எப்படி இருப்பாங்க? ரவுடியால இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆளப்பர் தாடியும் மீசையும் திருட்டு மொழி வேற. இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த? நான் தான் சார் இன்சார்ஜ். இன்சார்ஜா? நீயா? அங்கிருந்து ஏன் வந்த? துரத்தி விட்டாங்களா? சரி, கேண்டீன்ல அன்னைக்கு என்ன சண்டை? அவரு தான் வந்து பிரச்சனை பண்ணாரு. என்ன பிரச்சனை பண்ணாரு அவரு?
கேண்டீனை அவர் கேட்க போறதா சொன்னாரு. அதான் கோத்துல அடிச்சிட்டேன். உன் கேண்டீனா அவரு கேட்டாரா? அதுன்னு உன் சொந்த இடமா? நீ ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒண்டி இருக்க? அதுக்குள்ள உரிமை பிரச்சனை வேறைய ரோட்ல போட்டு அடிச்சிருக்க. நான் வேணும்னு பண்ணல சார். வேணும்னா ஏன்டா அடிக்கணும்? ஒருத்தர் வேண்டானா தான் அடிக்கிறது. இல்ல சார், ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன். நான் வேணும்னே பண்ணல. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் உன் பிஸ்கோத் கேண்டீனை வாங்க வந்தாரு, நீ கோவப்பட்ட, அதை நான் நம்பணும். சொல்லு, எதுக்காக அடிச்ச? யார் சொல்லி அடிச்ச? அப்படின்னா இல்லைங்க சார், யார் சொல்லியும் அடிக்கல. அப்போ நீ அதை அடிச்சிருக்க? அவ்வளவு பெரிய ஆளா நீ? என்னடா முறைக்கிற? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த மதிய அழகம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சிட்டில எத்தனை ஹோட்டல் வச்சிருக்காரு தெரியுமா? டேய், அதெல்லாம் கூட விடு. ஏசிக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவரோட மருமகனை போய் அடிச்சிருக்க? எவ்வளவு திமிரு உனக்கு! அவரோட மருமகனை அடிச்சா சும்மா இருப்பாரா? உன்னை தலைகில தொங்க விட்டு அடிக்க சொல்லிருக்காங்க. ஒரு கேண்டீன் வச்சதுக்கே திமிரா உனக்கு? யார வேணாலும் அடிச்சிருவியா ராஸ்கல்? அடிச்சிருப்பாங்களா ஸ்டேஷன்ல? இதுக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க மாமா. ஏசிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால ஏதாவது சிவியர் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களா? நம்ம நேரம் போய் பார்த்துடலாம் மாமா, ஒன்றும் ஆகாது, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பாரதி தெரியாத அசோக், தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் சொல்லுமா? நீங்க அவன் எதுக்கு தேவையில்லாம வந்து உங்களை அடிக்கணும்? அதனால தானே இதெல்லாம். ஏசியை கூப்பிட்டு பார்க்குறேன். ஏற்கனவே மகா நம்மள டோட்டலா தப்பு நினைக்கிறான். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புறது தெரிஞ்சா அவ்வளவுதான், மன்னிக்கவே மாட்டான். சுக் நடக்குது நமக்கு மட்டும் தெரியலையே. கடவுளே, போலீஸ் பாரதி ஒண்ணும் பண்ணிருக்க கூடாது. கையெடுத்து குமர் பெரிய ரவுடியா நீ? தொலைச்சிருவன் தொலைச்சு ராஸ்கல். இன்னொரு தடவை இப்படி பண்ண, இதுதான் முதலும் கடைசியும். மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாது. அசோக், அசோக் வேகமா போக முடியுமா? அசோக், இதோ போறோம் மாமா. வேற எதுவும் ஷார்ட் ரூட் இல்லையா? இல்லையா மாமா. வேளச்சேரி ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும்ல? ம், தெரியுமாமா. நீங்க வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள நான் போய் என்ன உள்ள கூட்டம் போட்டுருக்கீங்க? யார் நீங்களா? சார், இது என் தம்பி பாரதி.
இது அவங்க வைஃப் மகாலட்சுமி. என்ன சார் பிரச்சனை? திடீர்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தா சொன்னாங்க, அதான் ஒன்றும் புரியல. ரோட்ல ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணா அடிக்காம. யாரு பாரதியா? யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொல்லணும்? ரோட்ல ஒருத்தன போட்டு அடிச்சதை அத்தனை பேரும் பாத்துருக்காங்க. அடி வாங்கினவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வேற என்ன பண்ணும்? என்ன பாரதி சொல்றாரு? நீ யார் அடிச்ச? என்னாச்சு சொல்லு பாரதி. சார், யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஏன் அத தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்ன சார், இவரை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? யாரு, என்ன கம்ப்ளைண்ட்? நாங்க கேட்க கூடாதா? மகா, சும்மா இருமா. நீ வேற. சார், தங்கச்சி ஏதோ வருத்தத்துல பேசுது. பாரதி அப்படி சண்டைக்கெல்லாம் போற ஆள் இல்ல சார். அதான் அவன் ஒருத்தனை அடிச்சான்னதும் நம்ப முடியல. பெட்டா, நானே போய் சொல்லி உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல இருக்க. அடிச்சானா இல்லையான்னு அவனே கேளு. சார் தான் பெரிய கேண்டீன் ஓனர் ஆச்ச, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளவு நேரம் அடி வாங்கியும் வாய துறக்கலையா ராஸ்கல்? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க? என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? பாரதி எதுக்கு அடிக்கணும்? பாரதி யாரும் அடிச்சிருக்க மாட்டாரு. பார்த்து பேசுமா, அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஃப்ரெண்டோட மருமகனை ரோட்ல வச்சு அடிச்சிருக்கான். ஏசி சொல்லிதான் ஆக்சன் எடுத்திருக்கேன். யாரு யாரு பாரதி, யார் அடிச்ச? இவர் என்ன சொல்றாரு சொல்லு பாரதி. அதான் சொன்னேன், கேண்டீன் ஓனர் பேச மாட்டாருன்னு. மதி அழகன்னு ஏசியோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட மருமகன் அசோக்க ரோட்லயே அடிச்சிருக்கான். அவர் சும்மா விடுவாரா? மதி அழகன்னு ஏசியோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட மருமகன் அசோக்க ரோட்லயே அடிச்சிருக்கான். அவர் சும்மா விடுவாரா? சார், என்ன சார் சொல்றீங்க? அவரா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? ஏன் சொன்னது புரியலையா? யோ, இது என்னன்னு பாரியா? சரிங்க சார். என்னமா நீங்க நைஸா பேசி கூட்டிட்டு போகாம அவர்கிட்ட போய் ரூல்ஸ் எல்லாம் பேசி சண்டை போடுறீங்களே? கம்ப்ளைண்ட் ஒண்ணு தரலமா, போன்ல சொன்னதை வச்சுதான் அவர் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் நீங்க மெதுவா பேசினா விட்டுருவாரு. அதுக்கு இல்ல சார், கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்ன மதியழக இந்த பொண்ணோட அப்பா தான். ஓ, குடும்ப பிரச்சனையா? அப்ப ஒரு மருமனுக்காக இன்னொரு மருமன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? சரியா போச்சு சார். அதான் சார் ஒன்னும் புரியல. ஓ, பாரதி தங்கமான பையன், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். நானும் நினைச்சேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் எஃப்ஐஆர் போடல. நானும் அவர்கிட்ட பேசுறேன், அவரும் என்ன செய்வாரு மேல சொல்றதானே கேப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். பார்த்தேன்.
என்னப்பா சொன்ன மாதிரி அடிச்சிருக்காங்களா இல்ல இன்னும் அடிக்கணுமானு பாக்க வந்தீங்களா? ஐயோ அம்மா, அப்படி இல்லடா, நான் தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதான் என்னன்னு பாக்க தெரியாமலா? அது எப்படிப்பா தெரியாம? எங்களுக்கு நடக்க போறது மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியாம நடக்கும்ல? ஆமா, நிஜமாதான்டா. அசோக் யாரோ அடிச்சாங்கன்னு கேட்டதும் பதட்டத்துல அப்படி பண்ணிட்டேன்டா. அசோக் அடிச்சா வலிக்குதுல்ல உங்களுக்கு? ஆனா எங்களை அடிக்க வச்சு சந்தோஷப்படுறீங்க. இல்ல அக்கா, மாமாக்கு பாரதி தான் அடிச்சாரு சத்தியமா தெரியாதுக்கா. இந்த டிரைவர் ஏதோ உளர போய். வேணாம், என் அக்கான்னு கூப்பிடாத பிளீஸ். உன்னை பத்தி பாரதி சொன்னப்பெல்லாம் நான் நம்பல, இப்ப நல்லா புரியுது. எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறியா நீ? அக்கா அப்படிலாம் இல்லக்கா. நான் வேணும்னே பாரதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நினைக்கிறியாம்மா? வேண்டாம்ப்பா, இந்த மாதிரி டயலாக்லாம் நிறைய கேட்டாச்சு. பாரதி ஒழிஞ்சு போனோம் நீங்க நினைக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக இவ்வளவு நாள் வேற என்ன நம்ம பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. மா, நான் சொல்றேன்ல, தெரியாம நடந்து போச்சுடா. அது எப்படிப்பா எங்களுக்கு பண்றது மட்டும் தெரியாம நடக்கும்? பாரதி, நீ அவது சொல்ற. பாரதி, தொடாதீங்க அவன. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியும் கோபம் தீராம அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. இப்ப சொல்றேன் கேளுங்க, நாங்க பட்ட அத்தனை கஷ்டமும் நீங்க படுவீங்க. நாங்க வாங்குற அடியெல்லாம் ஒண்ணு விடாம உங்களுக்கு திரும்பி வரும்பா. காசு இல்ல, இருக்க வீடு இல்ல, வேலை இல்ல, நாங்க என்ன பண்ணிட போறோம் நினைச்சீங்கல்ல? என் பிள்ளைங்களை போய் அப்படி அனுப்புனடா. வேண்டாம்ப்பா, பணம், வீடு, மரியாதை எல்லாம் எங்களுக்கும் வரும். வர வெப்ப யார் ஹெல்ப் இல்லாம நாங்களே வருவோம். யாரும் இல்லாம இருக்கிறதுனால தானே இப்படி ஸ்டேஷன்ல தூக்கிட்டு வந்து அடிக்க முடியுது. நாங்க சொன்னாலும் நாலு பேர் கேக்குற நிலைமை வராமல போயிடும். அன்னைக்கு பாத்துக்கிறேன் உங்களை. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வைக்கிறேன். வா பாரதி, வா.